வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் கைது செய்வதை கண்டித்து மீனவர் சங்க மாநாடு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. 2000 ரூபாய் மாற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் இல்லை, ஒன்றிய அரசு தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், மணிப்பூர் விவகாரம் பற்றி விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ். ஆவின் பொருட்களின் விலை மீண்டும் உயர்வு, இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ராயபுரத்தில் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எந்தவித சிறப்பு சலுகையும் வழங்கப்படவில்லை, அமைச்சர் ரகுபதி விளக்கம். விரிவான செய்திகள். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து நடைபெறும் மீனவர் சங்க மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். தமிழக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போதெல்லாம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் அவ்வப்போது கைது செய்யப்படுகிறார்கள். மீனவர்களின் படகுகளும் பிடித்து வைக்கப்படுகின்றன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது. இதனை கண்டித்து மீனவர் நலசங்கங்கள் சார்பில் ராமநாதபுரத்தில் வரும் ஆகஸ்ட் 18 மாபெரும் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதையும் தாக்கப்படுவதையும் கண்டித்து மீனவர் சங்க மாநாடு நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீனவர் நலசங்க பிரதிநிதிகள் அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் இல்லை என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 30 மேல் வங்கிகளில் 2000 ரூபாயை மாற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் உள்ளதா என மக்கள் அவையில் கேள்வி எழுப்பிய நிலையில், அதுபோன்ற விஷயம் அரசின் பரிசீலனையில் இல்லை என்று நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் 87 விழுக்காடு பொதுமக்களால் வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும், 13 விழுக்காடு வங்கிகளில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் இல்லை என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மணிப்பூர் விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20 தொடங்கியது. வருகிற ஆகஸ்ட் 11 வரை கூட்டத்தொடர் 21 அமர்வுகளாக நடைபெறும். கடந்த 3 நடந்த கூட்டத்தொடரில் மணிப்பூர் சம்பவம் பற்றி விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று 4வது கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. இதில் நாடாளுமன்றம் சுமூகமுடன் நடைபெறுவதற்கான விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் இரு அவைகளிலும் தொடர்ந்து அமளி ஏற்பட முக்கிய காரணிகளில் ஒன்றாக உள்ள மணிப்பூர் விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி மாநிலங்களவை எம்பிக்களான கேசவ ராவ், சுரேஷ் ரெட்டி, ஜோகினி பள்ளி சந்தோஷ்குமார், படுகுலா லிங்கையா யாதவ், ரஞ்சித் ரஞ்சன், மனோஜா, சையத் நசீர் உசைன், திருச்சி சிவா, இம்ரான் பிரதாப் காதி ஆகியோர் 267வது விதியின் கீழ் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதேபோன்று மக்களவையில் எம்பிக்கள் மணிஷ் திவாரி மற்றும் கௌரவ் கோகாய் உள்ளிட்டோர் மணிப்பூர் விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என கோரி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை வழங்கியுள்ளனர். ஆவின் நிறுவனம் சார்பில் விற்கப்படும் பன்னீர், பாதாம் பவுடர் ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளது. தமிழக அரசின் ஆவின் நிறுவனத்தில் பால் விற்பனையுடன் நெய், தயிர், பாதாம் பவுடர், குல்ஃபி, பால் பவுடர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் தயாரித்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்றனர். இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள ஆவின் விற்பனையகங்களில் பன்னீர் மற்றும் பாதாம் மிக்ஸ் பொருட்களின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஆவின் பால் பொருட்களின் விலை 20 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை உயர்த்தி ஆவின் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. 1 கிலோ பன்னீர் 450 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 550 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ராயபுரத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிழி, பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை ராயபுரத்தில் கருணாநிதி 100 விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் இளைய அருணா தலைமை தாங்கினார். வர்த்தக அணி துணை செயலாளர் பி டி பாண்டிசெல்வம் வரவேற்றார்.
விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிழியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மற்றும் 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எம்எல்ஏக்கள் ஐட்ரி மூர்த்தி, ஆர் டி சேகர், ஜே ஜே எபினேசர், கே பி சங்கர், வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி, நிர்வாகிகள் கருணாநிதி, நா மனோகரன், மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், பகுதி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிறையில் எந்தவித சிறப்பு சலுகையும் வழங்கப்படவில்லை என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு எந்த சிறப்பு வசதியும் வழங்கவில்லை. முதல் வகுப்பு கைதிகளுக்கு வழங்கப்படும் வசதிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் என்றோ திமுகவை சேர்ந்தவர் என்றோ எந்த கூடுதல் சலுகையும் வழங்கப்படவில்லை என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். பின்னர் பேசிய அவர், கொடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். எந்த உயர் பதவியில் இருந்தவர்களாக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களில் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் படங்களை அகற்ற எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை, தற்போதைய நடைமுறையை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி கூறிவிட்டார் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் இருந்து நேற்று சுமார் 200 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அதில் 2 படகுகளில் இருந்த 9 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட 15 மீனவர்கள் இன்னும் தமிழகம் திரும்பாத நிலையில் இவர்களின் கைது மீனவர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒடிசாவில் இன்று முதல் 27 தேதி வரை 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒடிசாவுக்கு இன்று வருகை தருகிறார். அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இது பற்றி ஜனாதிபதியின் செயலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒடிசாவிற்கு ஜூலை 25 தேதி முதல் 27 தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அவர் மருத்துவ மாணவர்கள் அடங்கிய குழுவினருடன் உரையாற்ற உள்ளார். இன்று மாலை புவனேஸ்வரில் உள்ள ராஜ்பவனில் ஒரு புதிய கட்டிடம் ஒன்றுக்கான அடிக்கல்லை நாட்டுகிறார் என தெரிவித்துள்ளது. இதன் பின்பு நாளை கட்டாக் நகரில் உள்ள ஒடிசா ஐகோர்ட்டின் 75th ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். அதே நாளில் கட்டாக்கில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்கிறார். இதன் பின் வருகிற 27 தேதி ராஜ்பவனில் ஆபத்து நிலையில் உள்ள பழங்குடி குழுக்களுடன் அவர் உரையாற்ற உள்ளார் என அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. மலேசியாவிற்கு சென்று நோயுடன் திரும்பிய மகன் ஒரே வாரத்தில் இரத்த வாந்தி எடுத்து மரணம் அடைந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் முடிக்கொண்டான் சமத்துவபுரத்தை சேர்ந்த பாட்ஷா மகன் பஷீர் அகமது, இவரை மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த காதர் என்பவர் மலேசியாவில் நடத்தி வரும் தனது உணவகத்திற்கு வேலைக்காக 5 வருட ஒப்பந்தத்தில் 2022 ஆண்டு அழைத்து சென்றுள்ளார். 16 மணி நேர வேலை, உணவும் சரியாக வழங்கப்படவில்லை என பஷீர் அகமது தனது தந்தையிடம் கூறியுள்ளார். இதனால் பெற்றோர் பஷீர் அகமதுவை வீட்டிற்கு வரவழைத்துள்ளனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்த அவர் இரத்த வாந்தி எடுத்து மயக்கமடைந்ததால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மே மாதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடற்கூறு ஆய்வும் செய்யப்பட்டது. மேலும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த காதர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. அனைத்து பேருந்துகளும் கோவில்பட்டி நகருக்குள் வரவேண்டும் என வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் காதில் பூசூற்றி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகருக்குள் அண்ணா பேருந்து நிலையம் கூடுதல் பேருந்து நிலையத்தினை இணைக்கும் வகையில் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதனை பல முறை வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லாததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர்
கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காதில் பூசுற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கை மனுவையும் வழங்கினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி நகரில் இயங்கக்கூடிய கூடுதல் பேருந்து நிலையத்தில் இரவு வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தொலைதூர பேருந்துகள் அனைத்தும் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்திற்குள் இயங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இதனை போன்று நகருக்குள் சுற்று பேருந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மதிக்காமல் நடந்து கொண்டிருப்பதாலும் பொதுமக்கள் காதில் பூ சுற்றுவதால் காதுகளில் பூவை சுற்றி மனு கொடுத்திருக்கின்றோம். நடவடிக்கை இல்லை என்றால் வருகின்ற 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று பட்டப்பேருந்து இயக்காத நிலை தொடர்ந்தால் தமாகவின் சார்பாக மாட்டு வண்டிகளில் பயணிகளை ஏற்றி அண்ணா பேருந்து நிலையத்தில் விடுவது என்ற முடிவையும் அதனைத் தொடர்ந்து அனைத்து பேருந்துகளும் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை வரவில்லை என்றால் வராத பேருந்துகளை சிறைபிடிக்கும் போராட்டமும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கரூரில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்கம் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூர் மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் அனைத்து கிளை சங்கங்கள் இணைந்து தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் தொடங்கிய இந்த பேரணியை கரூர் நகர காவல் உதவி ஆய்வாளர் சண்முக வடிவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இருசக்கர பழுது நீக்குவோர் 50க்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பீலமேடு பகுதியில் உள்ள மகளிர் கல்லூரியில் நிலையான இந்தியா 2023 எனும் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. கோவை பீலமேடு பகுதியில் PSGR கிருஷ்ணம்மாள் கல்லூரி மற்றும் நிலைத்தன்மை ஆற்றல் பயிற்சியாளர்கள் கூட்டமைப்புடன் இணைந்து நிலையான இந்தியா 2023 என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கு துவங்கியது. இந்த கருத்தரங்கில் தொழில் மற்றும் கல்வித்துறை, தொழில்நுட்பம் மற்றும் மக்கள் தொகை உள்ளடக்கிய இயக்கத்தை உருவாக்கியுள்ளனர். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியின் நிறுவனர் நந்தினி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரள மாநில மின்சாரத்துறையை சார்ந்த அனில் பிள்ளை சேபா அமைப்பின் சார்பாக ரகுராம் அர்ஜுனன், சென்னை IIT சேர்ந்த அரவிந்த்குமார் சந்திரன் உள்ளிட்டோர் இந்த கருத்தரங்கு குறித்து அனைவர் மத்தியில் எடுத்துரைத்தனர். மேலும் இந்த கருத்தரங்கு மூலமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டு வருகின்ற மேடையாக அமையும் என தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் அபராதம் விதித்தனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக், கப் உள்ளிட்ட பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் தடுக்கும் வகையில் மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தூய்மை பரப்புரை பணியாளர்கள் கூரைநாடு பகுதியில் உள்ள கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு வைத்திருந்த 20,000 மதிப்புடைய 30 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்ததோடு 7 கடைகளுக்கு 8,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதுபோன்று அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் எச்சரித்தனர். வேலூரில் மேல்நிலை தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் இணைந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பவர் பம்பு ஆபரேட்டர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் பம்பு செட் ஆபரேட்டர் நிர்வாகி குமரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பம்பு செட் ஆபரேட்டர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் மாத ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சியில் பணி செய்யும் பணியாளர்களுக்கு OHT ஆபரேட்டர் மற்றும் துப்புரவு பணியாளர், தூய்மை காவலர் அனைவருக்கும் மாத ஊதியம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று அரசாணைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் பலமுறை மனு கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி அவர்களுக்கு கடிதம் அனுப்பியும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் எங்களுடைய கோரிக்கை இதுவரை நிறைவேற்றி தரவில்லை. நாங்கள் பலமுறை இதன் சம்பந்தமாக கடிதம் கொடுத்தோம், நேரில் பார்த்து பேசியோம், நிறைவேற்றாமல் எங்களுடைய 11 அம்ச கோரிக்கைகளை பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் முறையாக தண்ணீர் வழங்க வேண்டி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் தமிழக அரசால் June 12 குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் அதனை நம்பி அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கான நேரடி விதைப்பு பணி நடவு பணியினை மேற்கொண்டிருந்தனர். June 12 திறக்கப்பட்ட தண்ணீர் 45 நாட்கள் ஆகியும் இதுவரையிலும் கடைமடை பகுதிகள் வரை, குறிப்பாக மேல அம்மனூர் பகுதிகள் வரை முழுமையாக சென்றடையவில்லை என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் விவசாய பணியை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே அப்பகுதியில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அரசு போர்க்கால அடிப்படையில் அப்பகுதிக்கு தண்ணீர் வழங்கிட வேண்டும் என அப்பகுதி விவசாய சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில குழு உறுப்பினர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல்துறை அலுவலகம் என அனைத்து பொது இடங்களிலும் சைகை மொழி பெயர்ப்பாளரை உடனடியாக நியமிக்க வேண்டும், தொகுப்பு ஊதியத்தில் வேலை பார்க்கும் காது கேளாத மற்றும் வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகளை நிரந்தரமாக பணியமர்த்த வேண்டும், அரசு பணிகளில் 1% இடஒதுக்கீட்டை முறையாக வழங்க வேண்டும், மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு இலவச வீட்டுமனை உடனடியாக வழங்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கடும் ஊனமுற்றோர் பட்டியலில் இணைத்து மாதாந்திர உதவித்தொகையாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வணிகர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி கடையடைப்பு போராட்டம் மற்றும் பேரணி நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொடர்ந்து வியாபாரிகள் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு வருகின்றனர். ரவுடிகளின் அட்டுழியம் தொடர்ந்து நீடித்து வருவதால் இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. வியாபாரிகளுக்கும் வியாபாரத்திற்கும் பாதுகாப்பு வேண்டி முழு கடையடைப்பும், அதனைத் தொடர்ந்து அனைத்து வியாபாரிகளும் இணைந்து பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கொட்டும் மழையிலும் போராட்டத்தை கைவிடாது நனைந்தபடியே 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு எங்களுடைய பொன்னேரி நகர அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய சுமார் 1000 கடைகளுக்கு மிகையாமல் 1000 கடைகளும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் முழு கடை அடைப்பு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் ஏன், சுமார் 6 மாதங்களாக எங்களுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வியாபாரி பெருமக்களிடத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு கடைகளுக்கு மத்தியிலையும் ரவுடிகள் மாமூல் வசூலிப்பதும் ரவுடிகளுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை இதன் மூலம் தமிழக அரசுக்கு நாங்கள் எடுத்துரைத்து எங்களுடைய வியாபாரிகளுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்திடுங்கள் என்று சொல்லி எங்களுடைய காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 80 ரூபாய் குறைந்து 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு காவல்துறையினருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் குறித்து அவதூறாக பேசியதாக இம்ரான் கான் உள்ளிட்ட தெக்ரீக் இ இன்சாப் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் தேர்தல் ஆணையத்தின் முன்பு இம்ரான் கான் ஆஜராகவில்லை. இந்நிலையில் இம்ரான் கானை கைது செய்து தேர்தல் ஆணையத்தின் முன் இன்று ஆஜர்படுத்துமாறு இஸ்லாமாபாத் காவல்துறையினர் IGக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்கள் கைது செய்வதை கண்டித்து மீனவர் சங்க மாநாடு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. 2000 ரூபாய் மாற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் இல்லை, ஒன்றிய அரசு தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், மணிப்பூர் விவகாரம் பற்றி விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ். ஆவின் பொருட்களின் விலை மீண்டும் உயர்வு, இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ராயபுரத்தில் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எந்தவித சிறப்பு சலுகையும் வழங்கப்படவில்லை, அமைச்சர் ரகுபதி விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.